ஹைட்ரோ கார்பன்ஸை எடுக்கலாமா கூடாதா? கண்டிப்பாக எடுக்கணும். உலகத்தில் உள்ள 46% எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா பூமியில் உள்ள ஆயில் அண்ட் கோலை மட்டும் வச்சு தான் எடுத்துகிட்ருக்கோம். இப்படி நம்மளோட தேவைகளுக்காக பூமியை நோண்டி நோண்டி ஆயில் அண்ட் கோலை எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக காலி ஆயிரும். அப்புறம் நம்ம தோண்டி எடுக்கிறதுக்கு ஆயில் அண்ட் கோல் வந்து பூமியிலேருந்து இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி நிலம் ஒன்று உருவாச்சுன்னா வீட்டில் லைட் போடவோ டிவி பார்க்கவோ அல்லது வந்து மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணவோ கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று இருக்காது. இந்த சமயத்தில் நமக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு ஒன்று வேணும்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் கண்டிப்பாக அவசியம். அந்த நேரத்தில் போய் ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளால் போராட்டம் பண்ண முடியாது. அப்படியே போராட்டம் பண்ண நினச்சாலும் போராட்ட காலத்துக்கு ஆள் சேர்க்கறது கண்டிப்பாக நமக்கு ஃபேஸ்புக் ட்விட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் தேவை. அது தேவையான நமக்கு கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு தேவை இல்லையா? சரி ஓகே, இன்றைக்கி நம்ம போராட்டம் பண்ணிவிட்டு இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறவனை தமிழ்நாட்டை விட்டு துரத்தி விட்டோம்னு வச்சுக்கலாம். அவன் எப்படியும் அதர் ஸ்டேட்டில் போய் அங்கே உள்ள விவசாய நிலங்களை நோண்டி இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கத்தான் போகிறான். அப்புறம் ஹைட்ரோ கார்பன்ஸ் கண்டிப்பாக அவசியம் அப்படிங்கிற நிலமை வர்றப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இங்கே உள்ள விவசாய நிலங்களை நோண்டி கண்டிப்பாக ஹைட்ரோ கார்பன்ஸ் எடுப்பான். ஸோ நம்மளோட போராட்டங்கிறது உணர்வுபூர்வமாக இருக்குங்கிறத தாண்டி அறிவுபூர்வமாக இருக்கணுங்கிறத நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். இதுக்கு இந்த ஹைட்ரோ கார்பன்ஸை பற்றி ஒரு சில அறிவியல் உண்மைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த ஹைட்ரோ கார்பனா என்ன? பேர்லேருந்தே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்தது தான் இந்த ஹைட்ரோ கார்பன். ஒரு கார்பனும் 4 ஹைட்ரஜன் இருந்தால் அதுக்கு பேர் மீத்தேன், 2 கார்பனும் 6 ஹைட்ரஜன் இருந்தால் ஈத்தேன், 3 கார்பனும் 8 ஹைட்ரஜன் இருந்தால் புரோப்பேன். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரி, இந்த ஹைட்ரோ கார்பன்ஸை எடுத்து என்ன தான் பண்ணுவாங்க? ஆர் அதை எடுக்கிறதுக்கான அவசியம் தான் என்ன? உதாரணத்துக்கு ஒரு மீத்தேன் எடுத்துகிட்டு அதை எரிக்கிறோம்னு வச்சுக்கலாம். இப்படி எரிக்கிறப்போ இந்த மீத்தேன் காற்றுல உள்ள 2 ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸோட ரியாக்ட் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடையும் தண்ணியும் வெளியே கொடுக்கும். இந்த ரியாக்ஷன் அப்போ மீத்தேன் மாலிக்யூல்ஸோட பாண்டை உடைக்க தேவையான எனர்ஜியை விட இந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் மாலிக்யூல்ஸ் உருவாகிறப்போ வெளியாகிற எனர்ஜி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதனால் ரொம்ப ரொம்ப அதிகமான ஹீட் எனர்ஜி வெளியே வரும். இந்த ஹீட் எனர்ஜியை நம்ம எதையும் ஹீட் பண்ணுறதுக்கோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கோ பயன்படுத்திக்கலாம். இதுக்காக தான் நம்மளோட மத்திய அரசு பூமிக்கு அடியில் உள்ள பாறைகள் நிலக்கரியில் சிக்கி இருக்க இந்த நேச்சுரல் கேஸை எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு மீத்தேன் ப்ராஜெக்ட், ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் அப்படின்னு வேறு வேறு பேரில் நம்மகிட்ட வந்துட்டு இருக்காங்க. இந்த டெக்னாலஜி வழியாக இவங்க எடுக்க போகிற நேச்சுரல் கேஸில் 95% மீத்தேன் கேஸ் தான் இருக்கும். இவங்களோட இன்டென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மீத்தேன் கேஸை எடுக்கிறது மட்டும்தான். இந்த மீத்தேன் கேஸை எடுக்கிறதுனால விவசாயங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் தெரிஞ்சிருந்தோம். யார் நாசமாக போனால் எங்களுக்கு என்ன, எங்களுக்கு தேவை மீத்தேன் கேஸ் தான் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்துட்டு தான் மத்திய அரசு செயல்பட்டு இருக்கு. அதெல்லாம் சரி, இந்த மீத்தேன் கேஸ் அப்படிங்கிறது பூமிக்கு அடியில் மட்டும்தான் கொட்டி கிடக்கா, வேற எங்கேருந்து எடுக்கவே முடியாதா என்ன? ஒரு லேட்டஸ்ட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா வருஷத்துக்கு சுமார் 14-25 மில்லியன் டன் வர மீத்தேன் கேஸ் பூமியோட மேல்பரப்புலேருந்து அட்மாஸ்பியருக்கு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கு. இதோட முக்கியமான ஒரு சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குப்பை. வெளிநாட்டு மக்கள்கிட்ட போய் இந்தியா பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 10-4 வந்து தாஜ்மஹால் கல்ச்சர் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் மீதி உள்ள 6 என்ன சொல்லுவாங்கன்னா குப்பை, சாக்கடை, வறுமை இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்மளால் மறுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியாது. என்ன அதானே உண்மை. இந்தியாவோட மிகப்பெரிய மாநகராட்சியோட டோட்டல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 27,000 கோடி. அதில் 2,300 கோடி எவ்வளோ, 2,300 கோடி ரூபா வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம பே பண்ணுற டேக்ஸில் அரௌண்ட் 10% டேக்ஸ் பார்த்திங்கன்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகுது. இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கிறத கவர்மெண்ட் வந்து கான்ட்ராக்டர்ஸை கொடுக்குது. இந்த கான்ட்ராக்டர்ஸ் இந்த குப்பைங்கள் எல்லாம் மக்கிற குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து டிஸ்போஸ் பண்ணணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா குப்பையும் அள்ளி கொண்டு போய் டம்பிங் யார்டில் கொட்டிட்டு வந்துடுறாங்க. அந்த டம்பிங் யார்டு பார்த்தீங்கன்னா 80-100 அப்படின்னு வளர்ந்துட்டே போகுது. இதே நிலைமை தான் சென்னையிலையும். இப்படி மலை மாதிரி கொட்டி கிடக்கிற குப்பையில் 1 டன் குப்பையிலிருந்து நம்மளால 40 கிலோகிராம் மீத்தேன் வரை எடுக்க முடியும். அதாவது 2 LPG கேஸ் சிலிண்டர் ஃபில் பண்ணுற அளவுக்கு நம்மளால மீத்தேன் எடுக்க முடியும். சென்னையிலேருந்து மட்டும் சுமார் 4,500 டன் குப்பையில் ஒரு நாளைக்கு சேருது. இந்தியாவில் சுமார் 200 மாநகராட்சிகள் இருக்குது. இந்த 200 மாநகராட்சிகளில் ஒரு நாளைக்கு 100,000 டன் குப்பை வர சேருது. இந்த 100,000 டன் குப்பைகளை வச்சு 40,000 கிலோகிராம் மீத்தேன் வரை நம்மளால் தயாரிக்க முடியும். இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மொத்தம் 44 இடங்களில் ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் மெத்தட் வழியாக இந்த மீத்தேன் எடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இது வழியாக அவங்களால ஒரு வருஷத்துக்கு 1 பில்லியன் கிலோகிராம் வரை மீத்தேன் எடுக்க முடியும். ஆனால் நம்மகிட்ட இருக்க குப்பைங்களை மட்டும் வச்சே நம்மளால 1.5 பில்லியன் கிலோகிராம் வரை நம்மளால மீத்தேன் எடுக்க முடியும். இதையும் தாண்டி மீத்தேன் எடுத்தது போக மீதி உள்ள குப்பைங்களை வச்சு 90,000 டன் இயற்கை உரங்களை ப்ரொடியூஸ் பண்ணி அதை வச்சுட்டு 45,000 ஏக்கர் தரிசு நிலங்களை விளை நிலங்களை நம்மளால மாற்ற முடியும். குப்பையிலிருந்து எஸ்கேப் ஆகி அட்மாஸ்பியர் போற இந்த மீத்தேன் கேஸ் கார்பன் டை ஆக்சைடு விட 20 மடங்கு அதிகமாக டெம்பரேச்சரை ட்ராப் பண்ணி வச்சுக்கோம். இதனால குளோபல் வார்மிங்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுவே குப்பையிலேருந்து நம்ம மீத்தேனை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மீத்தேன் கேஸ் அட்மாஸ்பியருக்கு போகாது. இதனால குளோபல் வார்மிங்கை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்படி குப்பைங்களோட அருமைகளை நல்லாவே தெரிஞ்சுக்கிட்ட ஸ்வீடன் சுமார் 10,000 டன் வரை குப்பைங்களை பக்கத்து நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா சுமார் 500 லேண்ட்ஃபில் மீத்தேன் எக்ஸ்ட்ராக்ஷன் பிளான் ரன் பண்ணி அது வழியாக 7,00,000 வீடுகளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்ருக்காங்க. இப்படி குப்பையிலேருந்தே மீத்தேன் எடுத்து அதை வச்சுட்டு விவசாயங்களையும் விவசாயத்தையும் வாழ வைக்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறப்போ ஒரு நல்ல கவர்மெண்ட்டாக தான் என்ன பண்ணியிருந்திருக்கணும்,
குப்பையிலேருந்து இந்த மீத்தேன் எடுத்துருக்கணுமா இல்லையா, அதை விட்டுட்டு விவசாயிங்க வயிற்றில் அடிச்சுட்டு அவங்களோட நிலத்தை நோண்டி மீத்தேன் எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது. ஸ்வச் பாரத் ஸ்வச் பாரத்னு சொல்லிட்டு குப்பையெல்லாம் கூட்டி ஒரே இடத்துல மலைமாலி குமிச்சு வச்சுருந்தா இந்தியா தூய்மை இந்தியா ஆகாது. மக்கள் நில திட்டங்கள்ங்கிறது வந்து ஒரு பகுதி மக்களோட வயிற்றில் அடிச்சுட்டு இன்னொரு பகுதி மக்கள் நல்லா வாழ இருக்கிறது கிடையாது. எல்லா பகுதி மக்கள் நல்லா வாழ்ந்தாதான் அது பேர் மக்கள் நல திட்டமே. ஸோ சரியான வழியில் மீத்தேன் எடுத்து மக்களை காப்பாற்றுங்க, தப்பான வழியில் மீத்தேனை எடுத்து விவசாயிகளை சாகடிச்சிடாதீங்க. அவங்கள ஆல்ரெடி நம்ம சாகடிச்சதே போதும். ஊருக்கு வெளிச்சம் வேணுங்கிறக்கா எங்கள் வீட்டை கொளுத்திடாதீங்க. We support hydrocarbon extraction, but in the right way.